வணக்கம். வெல்கம் டு பிஹைண்ட் ஹெல்த். நான் பிருந்தா ஆனந்த், ஃபிசியோதெரபிஸ்ட். லாஸ்ட் எபிசோட்ஸில் நம்ம ஐபிஎஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி சார் நம்மளுக்கு திரும்பவும் நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி சார்கிட்ட நம்ம பேசுவோம். சார் வணக்கம். சார், சார் லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு ஐபிஎஸை பற்றி கிளியராக என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொன்னீங்க சார். அதுக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்திருந்துச்சு சார். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு அதோடய ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது இப்போ ஃபுட்டுன்றதே நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம், அதோட எடுத்துக்கிற நேரம் அது இன்னமும் தப்பாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், அதை எப்போ எடுத்துக்கணும், எப்படிலாம் நம்ம உடம்பை நம்ம வந்து ஐபிஎஸ் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில தீர்வுகள் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். அந்த உணவு பழக்கங்களை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறது ஒரு பக்கம்னா, அது என்னென்ன சாப்பிட்றதுன்னு இன்னொரு பக்கம் இருக்குது, அது எப்பப்போ சாப்பிடணும்னு இன்னொரு பக்கம் இருக்குது. இதை முறையாக கடைப்பிடிச்சோம்னா சரியாக போயிடும். அப்போது நீங்கள் வந்து முதல்ல இருந்து பார்க்க அத்தனை காரணத்துக்குலாம் பார்த்து மன அழுத்தத்துலேருந்து எல்லாமே பார்த்தோம். ஆனால் அந்த சாப்பாட்டு முறை இருக்குது பார்த்திங்களா, காலை உணவுன்னு ஒன்று இருக்குது. காலை எழுந்த உடனே எனக்கு கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா, நான் 3 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டேன், அங்கே போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அது அவ்வளோ கெடுதல் தான். எழுந்த உடனே காய்ஞ்சி இருக்கிற குடலுக்கு ஒரு இலகுனா ஒரு நீர் மாதிரி ஒரு ஆகாரம், அந்த காலத்தில் வந்து நீராகாரம்னு ஒன்று சாப்பிட்டாங்க. ராத்திரி வச்சுருந்த சாப்பாடு வச்சு காலையில் உப்பு போட்டு கரைச்சி அந்த தண்ணியை தான் முதல்ல குடிப்பாங்க. இது ஃபுல்லாகவே விட்டமினைஸ்டோடு சேர நல்லாயிருக்கும். அந்த ஆகாரம் இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல. எழுந்த உடனே பெட் காஃபி, பல் கூட துடைக்கிறதில்ல, வாயில் இருக்கிற அந்த அழுக்கு பாக்டீரியாவோடு சேர்ந்து ஒரு பானம் ஒன்று சாப்பிட்றாங்க. அதுக்கு பேர், நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் வந்து குழம்பி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க. அந்த காஃபிக்கு பேர் குழம்பி. அது எல்லாமே நம்மளை சேர்த்து குழம்பிக்கிட்டே உள்ளே போயிடும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அது வந்து அடுத்தது குளித்து குளிக்காமல் வந்து சாப்பிட்றாங்க. ஔவையார் சொன்னது என்னென்னா, கூழானாலும் குளித்து குடின்னு சொன்னாங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு ஒரு வார்த்தையை உபயோகித்தாங்க. இது வந்து சுத்தத்தினுடைய முதல் அதிகாரமே அங்கே தான் இருக்குது. நம்ம இந்த காஃபியாக முதல் அதிகாரத்தை காலி பண்ணியாச்சு. அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு நீராகாரம் சாப்பிட்றது, இல்லை திரவ உணவு பழசாறு இந்த மாதிரி எடுத்துக்கும் போது, முதல்ல காஞ்சி இருக்கிற இரவு முதல் 12 மணி நேரம் ட்ரையாக இருக்கிற, அதாவது வற்றி போய் வறண்டு போய் இருக்கிற அந்த ஆகாரத்தை, வயிறு ஆர்கன்ஸ் எல்லாமே புத்துயிர் பட்டு ஈரப்படுத்துறதுக்காக ஒரு திரவ ஆகாரம் எடுத்துக்க வேண்டியது. ஒரு 1/2 மணி நேரம் இறையோடைய நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி மாதிரி பண்ண. இது வந்து மூச்சு பயிற்சி பெரிய பங்கெடுக்கு. இந்த மூச்சு பயிற்சி வந்து விதவிதமாக நிறைய இருக்குது. யோகாசனத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா 54 லட்சம் இருக்குது. இந்த 54 லட்சமும் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு சில மாத்திரம் ஒரு 20-25 வரலாம். நீங்கள் வீட்டில் எல்லாருமே தினமும் வேலை செய்கிற வேலை தான், அந்த வேலையை யோகாசனமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் போது, வீட்டில் உட்காந்துருக்கும் போது நிதானமாக நேரடியாக உட்காந்துக்கிட்டு காற்று உள்ளே இழுக்கும் போது நம்மளோட வயிறு பாகம் வெளியில் வரும். அது உள்ளே போகிற காற்று, காற்று வெளியில் விடும்போது இந்த வயிறு பாகம் வந்து நல்லா உள்ளே அழிஞ்சிருக்கு. முழுசாக விட்டோம்னா முழு காற்று வெளியே போயிடும், மறுபடியும் இழுக்கும்போது முழு காற்று உள்ளே வரும். இந்த காற்றினுடைய சுழற்சி ஒழுங்காக நம்ம அதை பார்த்தாவே வலது மூக்கில் இடது மூக்கில் அது இயற்கையாக மாற்றிக்கும், அது நம்மளுடைய பழகி சரியாக போயிடும். இது ஒரு முறையாக பண்ணி நம்ம ஆகாரத்து முறைக்கு முன்னாடியே இதை பண்ணோம்னா, சாப்பிட்டனுடைய சத்தும் காற்றில் இருக்கிற ஆக்சிஜனும் உடம்பு செல்ஃபுல்லாக பரவி சரியாக வந்துடும். அடுத்து 7-9 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட வேண்டிய வர வயிற்றினுடைய முறை, அந்த 7-9 ஆகாரம் டிஃபன் சொல்கிறோம், இல்லை காலை உணவுன்னு தமிழில் சொல்கிறோம், அது நமக்கு வேண்டிய ஆகாரம். அதாவது கடித்து சாப்பிட்ற வரைக்கும் இல்லாமல் லகுவாக ஜீரணம் ஆகக்கூடிய அழகுங்க ஆகாரங்க சாப்பிட்டோம்னா உடனே நமக்கு சத்து கிடைக்கும். இதை இதிலேருந்து அடுத்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இடைவெளியில் வெஜிடபிள் சாலட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 7 வண்ணங்களில் இருக்கக்கூடிய காய்கறிங்களை யூஸ் பண்ணி அதில் கட் பண்ணி சின்னதாக பெருசாக அவங்களுடைய வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. டிசைன் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காய்கறிகள் அதை போட்டு எடுக்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக பளபளன்னு ஒரு நிறம், புது காய்கறினுடைய ஒரு கவர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி, மனதுக்கு இதம், இதெல்லாம் கிடைக்கும். அப்போ நம்ம சாப்பிடும்போது நாக்கில் எச்சில் ஊறும். அந்த எச்சில் ஊறும்போது முதல் பாகம் ஜீரணம் சரியாயிடும். இது முழுசாக இந்த ஒரு சாலட் மாத்திரமே சாப்பிடுவதுனால பல நோய்ங்க, ஈரல் வியாதின்னு இன்றைக்கி சொல்கிற சிரோட்டிக் லிவர், கால் பிளாடர் ஸ்டோனு, ஃபெயிலியர் ஆஃப் லிவர், இது எதுவுமே வராது. கால் ஸ்டோன்ஸுன்ற பிரச்சனையே வராது. இதை தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி மோஷன் வழியாகவே வெளியே வந்துடும். இந்த கால் ஸ்டோனும் ஃபேட்டி ஸ்டோனும் ரெண்டுமே வெளியே வந்துடும். அந்த ஈரலினுடைய செயல்பாடு அவ்வளோ நல்லாயிருக்கும்.
செரிமானம் பயில் என்னுடைய என்சைம்ஸ் எல்லாம் கரெக்டாக செயல்பட்டு வரும். இந்த ஏழு கலர் இயற்கையாக கிடைக்கிற நமக்கு வந்து நம்ம எப்படி வெள்ளை மனசுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி நம்ம உடம்பு உள்ளே இருக்கிற இந்த அலிமெண்ட்ரி ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கும் வெள்ளை மனசு ஏழு அந்த வெள்ளைக்குள்ளே ஏழு நிறம் ஒழிஞ்சிருக்கு, ஏழு தன்மைன்னு ஒழிஞ்சிருக்கு, நம்ம உடம்புல ஏழு தாதுவும் ஒழிஞ்சிருக்கு. அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குது. அந்த நிறத்துக்கு உள்ள ஏழு வகை கலர் வண்ணங்களாக இருக்கக்கூடிய அந்த காய்கறிங்க உணவுங்க சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதாவது இயற்கையே மருந்துனால உரங்களை இல்லாமல் பூச்சி மருந்து இல்லாமல் செயற்கை உரங்களை போட்டதுனால அந்த இதுவாக இருந்தால் அந்த நிறத்தினுடைய கோட்பாடுனால எப்படி பியூட்டியாக ட்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி அந்த நிறத்தை வச்சா கொஞ்சமாவது நமக்கு அந்த ஐபிஎஸ் இல்லாமல் செயல்படுறதுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஏழு நிறங்கள் கரைஞ்சால் உணவுங்க பச்சை காய்கறி சாப்பிட்றது, சாலட் சாப்பிட்றது, அப்புறம் வந்து அந்த காய்கறிகளை அதிக வேக்காடு கொடுத்து நிறம் மாறி அதனோடய சத்து போகாமல் சாப்பிட்றது, அந்த ஆலிவ் ஆயில் லெமன் இதெல்லாம் போடுறது அந்த சிட்ரஸினுடைய காரணத்தினால ஃபேட்டி திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிடும். நல்ல ஆரோக்கியமான ஒரு தயாரிப்பு நம்ம உடம்புக்கு, அதாவது இப்படி ஒரு நல்ல தூக்கம் தூங்கணும், நல்ல பெட்டு வேணும், தலைகாணி வேணுன்ற மாதிரி நம்ம வயிற்றுக்கு ஒரு குஷன் கொடுக்கும் கரெக்டாக. அதை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து வாரத்தில் அஞ்சு நாள் இந்த மாதிரி காய்கறியும், ரெண்டு நாள் பழங்க. பழங்க யூஸ் பண்ணும்போது தேன் கொஞ்சமாக பெப்பர் சால்ட்டு தேவைப்படாது, லேசாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் மாற்றுறதுக்கால உங்களுக்கு தேனும் இந்த பழங்க எல்லா பழங்களும் கட் பண்ணி போடலாம். ஒரு நாள் ஃப்ரூட் சாலட், ஒரு நாள் வெஜிடபிள் சாலட் மாதிரி நம்ம இல்லை வீக்லி டூ டேஸ் எடுத்தால் மோஸ்ட்லி அதிக நேரம் வந்து காய்கறிங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. காய்கறி, கீரை, கொத்தமல்லி இதில் இதில் ஃப்ளேவர் வேணும்னா புதினாவை பொடியாக கட் பண்ணி ஒரு நாளைக்கு, கொத்தமல்லி ஒரு நாளைக்கு, கருவேப்பிலை புதினா மூணுத்தையும் சேர்த்து அரைச்சிட வேண்டியது, அது மேலே தெளிச்சிக்கிறது ஒரு நாளைக்கு. இஞ்சி, இஞ்சியிலேயே வந்து ரெண்டு வகை இருக்குது, சாதாரண இஞ்சி இருக்குது, மாங்காய் இஞ்சி இருக்குது. இது நல்ல நைஸாக துருவி அதில் மேலே போட்டு எடுத்தோம்னா அந்த இனிப்பு காரம் டேஸ்ட் எல்லாமே நாக்குக்கும் சுவையாக இருக்கும், நமக்கு செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி எடுத்துக்கலாம். சார், நீங்கள் இலகுவான உணவுன்னு சொல்லிட்டீங்க சிம்பிளாக, அது எங்களுக்கு உண்மையாக இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. என்ன மாதிரி எடுத்துங்க, சில பேர் ஓட்ஸ் கஞ்சி விட்டு போயிடுறாங்க. வார்த்தையே ராத்திரியிலேருந்து இருபது நேரம் சாப்பிடாத ஒரு ஃபாஸ்டிங் ஒன்றா வருதான், அதை பிரேக் பண்ணுறது தான் பிரேக் ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங்கில் தான் இலகுவான உணவுன்னு சொன்னால் கடித்து அரைச்சி ரொம்ப நேரம் சவைச்சி எல்லாம் பண்ணால் தான் ஜீரணமாக வாய்க்குள்ளே குழையும். அது இல்லாமல் ஈஸியாக செமி ஆவியில் வந்து ஆகாரம் இட்லி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லின்றது கூட புளிக்கிறதுனால உளுந்து எல்லாம் நல்ல காம்பினேஷன் நல்லது, ஆனால் புளிக்கிறதுனால நம்ம உடம்பு ஃபேட்டு அதிகமாக கண்டிப்பாக வரும், உடலினுடைய பரிமாணம் அதிகமாகும். அந்த புளிக்காமல் சாதாரண ரெடி பண்ணுறாங்க பார்த்திங்களா இடியாப்பம் மாதிரி ஒரு மாவில் அதில் இன்ஸ்டண்ட்டு எடுத்துக்கலாம். அந்த அந்த தோசைக்கு இப்போவே அரைச்ச மாவில் நம்ம முடக்கத்தான் இலையை இலையை மாத்திரம் அரைஞ்சி மிளகு சீரகம் சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சிட்டு அதில் கலந்து நீங்கள் வந்து தோசை நெல்லெண்ணெய் போட்டு தோசை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம், பெருங்காயம் போடணும். இது மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா முட்டி வலி அந்த வாயு தொல்லைங்கள்லாம் போயிடும். கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதே முறையில் மிளகு சீரகத்தோடு சேர்த்து சட்னி மாதிரி அரைக்கணும், ஒன்று ஒன்றும் அரைச்சி அந்த தோசை மாவில் கலந்து சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது என்னென்னா உடலில் இருக்க உள்ள ஆர்கன்ஸ் அத்தனைக்கும் செயல்படும். இந்த முசு முசுக்கேன்னு ஒரு இறக்கு கோவை, அதாவது இரு குரங்கின் கைன்னு சொல்லுவாங்க, கோவையிலேயே சொரசொரன் இருக்கும், பூசணி இலை மாதிரி சொரசொரன் இருக்கும், அதை சாப்பிடும்போது எல்லா ஆர்கன்லையும் இருக்க நீர்த்தன்மை செயல்படாமல் தன்மை எல்லாத்தையும் மாற்றி ஒபீஸ் சொல்லக்கூடிய அந்த உடல் பருமனையும் குறைச்சி நம்ம உள்ள ஆர்கன் எல்லாமே நல்லா செயல்படும். அப்போது பருவம் அடையிறதுலேருந்து நம்ம உடல் வளர்ச்சியிலேருந்து எல்லாத்துமே ஒபீஸ்லான்னு சொல்லக்கூடிய அந்த உடல் பருமானத்துலேயும் எல்லாத்தையும் வேலை செய்யும். அதில் வந்து வல்லாரக்கீரையை வந்து இதே முறையில் நீங்கள் செய்து சாப்பிடும்போது மூளையினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னொரு இது கீரைன்னு முளைக்கீரைன்னு ஒன்று இருக்குது, மூக்கரட்டைன்னு ஒரு கீரை இருக்குது. இந்த மூக்கரட்டை கீரையும் முளைக்கீரையும் சாம்பார் மாதிரி வச்சுட்டு சின்னதாக பொடியாக அரிஞ்சு சாம்பார் மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அருமையான ஒரு கலவை, எல்லா ஆர்கனையும் செக் பாயிண்ட் வச்ச மாதிரி இது நல்லா செயல்பட்டு அதில் செம்பு சத்துவங்களும் அதிகம் இருக்கிறதுனால எந்த நோயும் அதை நெருங்க விடாமல் பார்த்துக்கும். இது சிம்பிள் ஃபுட், காலையிலே முடிச்சிடும். ஒரு சில மூலிகைகளும் கலந்து சாப்பிடும்பொழுது அது ஒரு சில பிரச்சனைகளும் இதே மாவு வந்து அப்படியே போட்டு இடியாப்பமும் பண்ணலாம், இட்லி மாதிரி ஊற்றலாம், தோசை மாதிரி ஊற்றலாம்,
பணியாரம் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இனிப்பு வேணால் வெள்ளம் சேர்த்துக்கலாம், இப்படி எதை ஒன்றாலும் பண்ணியுமா, அதுவும் லகு உணவு, சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். ஒழுங்கான பராமரிக்கப்பட்ட சத்து பிரிக்கப்பட்ட செரிக்கப்பட்ட இந்த உணவு இருந்தால் தான் நமக்கு வந்து இதெல்லாம் நல்லபடியாக செயல்படும். இந்த செயற்கை உரங்களால் செய்யப்பட்ட இந்த விதை நீக்கப்பட்ட விதை இல்லாமல் இருக்கப்பட்ட அந்த உணவுனால இது நமக்கு இந்த முக்கியமான சில சத்துங்க கிடைக்காததுனால நம்மளுடைய அடுத்த சுழற்சியான அடுத்த பிறப்பு நம்மளுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடிய பாரம்பரியம்னு சொல்லக்கூடிய இந்த தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்குது. இதனால் வந்து அந்த இரிட்டபிள் அந்த பவுல் சிண்ட்ரோம் அந்த ஒரு சிண்ட்ரத்துக்குனால இது அத்தனை சத்துமே அடிபட்டு போகுது. சார், இன்றைக்கி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துகிட்டு அதை நம்மளை ஓரளவுக்கு ஓவர்கம் பண்ணலாம் அப்படின்றத எங்களுக்கு கிளியராக சொன்னீங்க சார். எல்லாருக்கும் ரொம்ப புரிகிற விதத்தில் உணவு முறையும் எப்படி அதை எப்படி எடுத்துக்கணும் எல்லாமே கிளியராக புரிஞ்சிச்சு சார். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எபிசோடுக்கு வந்து இந்த மெசேஜ் எல்லாத்தையும் எங்களுக்கு பொறுமையாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. ஏன்னா உணவே மருந்துன்னு அந்த காலத்தில் சொன்னது அது உண்மை. அதை நீங்கள் கடைப்பிடிக்காதனால தான் இந்த ஐபிஎஸ். கண்டிப்பாங்க சார். அந்த தொழில் எல்லாம் என்னென்னா உணவு ஒழுங்காக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக வாழுங்க, வீடு ஓடி வாழுங்க.